தேசிய அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுக்கும் ஜனாதிபதி மனோஹகிம் ஆதரவு. தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான கோரிக்கையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைப்பார் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 25ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடும்போதே தேசிய அரசாங்கத்திற்கான அழைப்பு விடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அண்மையில் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்வரும் 25ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியம் ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சமர்ப்பிப்பார். அதன் பின்னர் தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான ஆதரவை கோருவார். அன்றைய தினம் நானும் ரௌபகியமும் தேசிய அரசாங்கம் அமைக்க ஆதரவு வழங்குமாறு எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடம் கோரிக்கை விடுப்போம் என தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நடக்கும் மோசடி அம்பலம். சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு இலங்கையர்கள் பயன்படுத்தும் புதிய வழிமுறையை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பணிபுரியும் குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று கண்டுபிடித்துள்ளனர். பல வெளிநாட்டு தூதரகங்களும் அதிகாரிகளும் இலங்கையில் இல்லை. இந்தியாவில் இருந்து கொண்டு இலங்கை தொடர்பான கடமைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்தியாவுக்கு செல்லும் இலங்கையர்கள் தரகர்கள் மூலம் போலியான தகவல்களை வழங்கி போலி விசாவை தயாரித்து அவர்கள் மூலம் செல்வதாக தெரிய வந்துள்ளது. அதற்குமைய தயாரிக்கப்பட்ட மோல்டோ விசாவுடன் இந்தியா செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த இலங்கை இளைஞர் ஒருவரை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் புறப்படும் முனையத்தில் வைத்து குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் நேற்று கைது செய்துள்ளனர். இத்தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது இந்த மோசடி நடைமுறை அம்பலத்திற்கு வந்துள்ளது. இனி அனுமதியில்லை. கொழும்பு காலிமுகத்திடர் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். கொழும்பு காலிமுகத்திடலில் சமய நிகழ்வுகள் தவிர்ந்த எந்தவொரு இசை நிகழ்வுகள், அரசியல் கூட்டங்கள் அல்லது பிற ஒன்று கூடல்கள் என்பவற்றை நடத்த அனுமதி வழங்காதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் வியாழக்கிழமை 20/4/2023 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் காலிமுகத்திடலில் சமய நிகழ்வுகள் தவிர்ந்த எந்தவொரு இசை நிகழ்வுகள், அரசியல் கூட்டங்கள் அல்லது பிற ஒன்று கூடலுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் இடையூறின்றி நேரத்தை செலவிடும் இடமாக மாத்திரம் காலிமுகத்திடலை பயன்படுத்துவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இதேவேளை 220 மில்லியன் செலவில் காலிமுகத்திடலை அபிவிருத்தி செய்யும் பணியை இலங்கை துறைமுக அதிகார சபை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானி 4 துறைகளின் சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை வெளியிட்டுள்ளார். 17/17/2023 அன்று முதல் நடைமுறைக்கு வரும் குறித்த வர்த்தமான அறிவிப்பின்படி மருத்துவமனைகள், முதியோர் இல்லங்கள், மருந்தகங்கள் மற்றும் நோயாளிகளின் பராமரிப்பு இல்லங்கள் என்பன அத்தியாவசிய சேவைகளாக்கப்பட்டுள்ளன. 1979ஆம் ஆண்டின் 61ஆம் இலக்க அத்தியாவசிய பொதுச் சேவைகள் சட்டத்தின் பிரிவு 2 கீழ் ஜனாதிபதி தனது அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த வர்த்தமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பலரையும் சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம். கோர விபத்தில் சிக்கி பாடசாலை மாணவி பலி. மத்ரகிரி பிசோபுர பிரதான வீதியின் சந்திப்பகுதியில் லொரியும் முச்சக்கர வண்டியும் ஒன்றுடனொன்று மோதியதில் பாடசாலை மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மித்ரகிரிய போலீசார் தெரிவித்துள்ளனர். தேசிய பாடசாலை ஒன்றில் 8ஆம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நவநகர பிரதேசத்தில் பயிற்சி வகுப்புக்கு செல்வதற்காக குறித்த மாணவியும் அவரது நண்பர்கள் 5 முச்சக்கர வண்டியில் பயணித்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்த ஏனைய மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் கோம்படமன பிரதேசத்திலிருந்து நவநகர நோக்கி பயணித்த போது பிசோபுர பிரதேசத்திலிருந்து மெத்திரக்கிரிய பகுதிக்கு சென்று கொண்டிருந்த லொரியுடன் முச்சக்கர வண்டி மோதியதில் முச்சக்கர வண்டி குன்றொன்றின் மீது கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த மாணவி பொலனறுவை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் பல நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக வெளிசிற வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார்.